రామాంగిదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చదైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. అఖిల భువనరక్షా సాధనాయ అవతీర్ణే కుమతి కలి విలాసధ్వాంత తిగ్వాంశుజాలే నిరవధి కరుణార్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ள வைபவம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஸ்ரீரங்கத்திலே தங்கியிருந்து அங்கே நடத்தி காட்டின வைபவங்கள் இன்னும் விசேஷமானது. கடைசி காலத்தில் போது ரங்கநாதனை திருப்பி அங்கு கொண்டு வந்து ஏடப்பண்ண வைபவம் மிக மிக விசேஷமானது. தேசிகனுடைய சரித்திரத்தில், அதாவது திவ்ய சரித்திரத்தில், ஸ்ரீரங்கத்துக்கு விஜயம் செய்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய திருப்பம். தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தில் மாத்திரமல்ல, நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே அது பெரிய திருப்பம் அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே அப்படிதான் சொல்லின்னு இருக்கா. ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீய ஸ்தாபனம் பண்ணது சுவாமி தேசிகன். ஸ்தாபனம்னா அதை நிலையில் இருத்தினது. அதற்கு ஒரு பெரிய ஆபத்து வந்த போது, அப்போ ஸ்ரீவைஷ்ணவத்துக்கே பெரிய ஆபத்துன்னு எல்லாரும் நினைக்கும்படி இருந்தது. இன்னைக்கும் கூட எல்லா திவ்யதேசங்களும் ஸ்ரீரங்கத்தை பின்பற்றி தான் இருக்கு. கோயில் பிரக்கிரியைகளும் ஸ்ரீரங்கத்தை அனுசரித்து தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கா முக்காவாசி. அந்த மாதிரி பல வைஷ்ணவ சித்தாந்தங்கள் வேரூன்றின இடம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீரங்கம் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ காஞ்சிபுரி எஸ்ஸிஹி ஜென்மபூமி விகாரபூஹு வெங்கடபூ தரேந்திர வாசஸ்தலி ரங்கபுரி அப்படின்னு தேசிகனுக்கு அதை வாசஸ்தலம் ஆச்சு. காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்ணியிருந்தாலும் திருவேங்கடமலை அப்படிங்கிறது தேசிகனுக்கு மிக பிடிச்ச இடமாக இருந்தாலும் ரங்கநாதன் தான் தங்கிட்ட கூட்டுண்டு தேசிகனை தங்கிட்டே வச்சிருக்கார். சுவாமி தேசிகனை ஸ்ரீரங்கத்துக்கு வரவழைக்கிறதுக்கு ரங்கநாதன் பண்ண உபாயம் என்னங்கிறத பார்த்தோம். ஒரு வியாஜம், ஒரு சாக்கு. ஸ்ரீரங்கத்துல பெரிய வாத போர் ஒண்ணு நடக்கிறான். ரங்கநாதனுடைய பரத்தை எதிர்த்து சில பேர் ஆட்சேபணம் பண்றார். ரங்கநாதனுடைய பரத்துவம்னா கோயில்ல மாத்திரம் இல்லை, வேதத்திலேயே ரங்கநாதனுடைய பரத்துவத்தை எதிர்க்கிறார். எதுவுமே சீவன் நாராயணனுக்கு சொந்தம். சீவன் நாராயணன் ஆதிகார அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சேபம். அது அந்த காலத்துல இந்த ஆட்சேபம் யாராவது பண்ணா பதில் சொல்லி ஆகணும். இப்ப மாதிரி கிடையாது. இப்பனா உன் மதம் உனக்கு, என் மதம் எனக்குன்னு போயிடும். நீங்க உங்க சம்பிரதாயத்தை நீங்க பாத்துக்கோங்க, இந்த சம்பிரதாயத்தை நாங்க பாத்துக்கிறோம்வா. சில பேர் எல்லா சம்பிரதாயம் எங்களுக்கு ஒண்ணுதான், நாங்க ஒத்துமையா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவா சில இருக்கா. இதெல்லாம் இந்த காலத்துல வாதம் பண்ண வந்த போதுதான் வைஷ்ணவத்துக்கு ஆபத்து வந்தது. ஏன்னா அவரோட யாராலையும் வாதம் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீதி இருக்கும்போது ஸ்ரீரங்கத்திலேருந்து ஓலை அனுப்பிச்சு காஞ்சிபுரத்துக்கு அங்கே இருந்த சுவாமி தேசிகனை இங்கே ஏழை பண்ணினாள். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வைஷ்ணவாள்லாம் இந்த காரியத்தை செஞ்சாள். ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஆச்சாரியர்கள்லாம் இந்த காரியத்தை செஞ்சாள். அவளுக்கு அப்பவே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது நாம செய்கிற காரியம் இல்லை, ரங்கநாதனுடைய ஒரு லீலை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால்தான் ரங்கநாதனுடைய சேனேசர் நியமனம் அப்படின்னா ஓலையை எழுதி அனுப்புகிறார்.
எந்த காரியம் நடந்தாலும் சம்பிரதாயத்துல அது பெருமாள் நடத்த, அவருடைய சம்பிரதாயம் இது, அதை அழகா நடத்துற. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அப்படிதான். ஆதிலேருந்து ஒரு நம்மாழ்வார பிரவர்த்தனதோ, இல்ல நாசிகளை பிரவர்த்தனம் பண்ணதோ, இல்ல பகவத் ராமானுஜரை பிரவர்த்தனம் பண்ணதோ ரங்கநாதன் தான். அவ வைபவங்கள்ல இதெல்லாம் ஸ்பஷ்டம். அதே மாதிரி தேசிகனை அவதாரம் பண்ண வச்சதோ, இல்ல தேசிகனுக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணதோ, இல்ல தேசிகனை பெருமாள் தான். இப்போ அந்த மாதிரி தேசிகனை ரங்கநாதன் தங்கிட்ட கூட்டு வாதம் பண்ணணும் அப்படிங்கிற வியாஜத்துல தேசிகனை வரவேற்றிருக்கா எல்லாரும். அங்கிருந்தே ரங்கநாதனை சேவிச்சு பகவத் தியான சோபானம் அருளி செய்த அப்படின்னு பார்த்தோம். அது முடிஞ்ச உடனே வாதம் ஆரம்பம். அவர் வாதத்துக்காக காத்துருக்கார். கிருஷ்ணமிஸ்ரன் பெயர் சொல்றா. யாரோ ஒருத்தர், ஆனா மகா தார்க்கிகர், யாரோ ஒருத்தர் ஒதுக்கிட முடியாது. பெரிய தார்க்கிகர், அவரை வாதத்துல யாராலுமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவர். அப்போ அவரோட கூட சுவாமி தேசிகன் முன்னாள் வாதம் பண்ணார். அந்த வாதத்தினுடைய வைபவத்தை சொல்றது. அந்த வாதத்தினாலே அவர் தோக்கடிச்சுட்ட, அவர் திரும்பி போகும்படி ஆயிடுச்சு. மாயி துர்வாதிங்கிறார், மாயாவாதம் பண்றவர், துர்வாதம் பண்றவர். மாயாவாதம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, லோகம் மொத்தமே அசத்தியம், பொய்யானது. உலகம் எல்லாமே பொய்யானது, ஞானம் மாத்திரமே சத்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு மாயாவாதம்னு பெயர். எல்லாமே மாயா அப்படிங்கிறான். மாயானா பொய்னு அர்த்தம் வச்சுட்டு இருக்கான். எல்லாமே மாயானது, உலகமே பொய்யானது, ஞானம் மட்டுமே சத்தியமானது அப்படிங்கிற ஒரு வாதம். இதை விபூத்தியபகாரம் அப்படின்னு சொல்லுவான். விபூத்தியபகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா, பெருமான் இருக்கான்லயோ அவனுடைய சொத்து இந்த லோகாவிபூதி, நித்திய விபூதி. நித்திய விபூதிங்கிறது ஸ்ரீவைகுண்டம், லீலா விபூதி அப்படிங்கிறது இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம். இது ரெண்டுமே எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் எல்லாமே. அதனால இந்த ரெண்டுக்கும் சொந்தக்காரன் எம்பெருமான். சிலர் என்ன பண்றால், இந்த நாஸ்திகர்கள் எல்லாம் இந்த லோகங்கள் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்றார், ஆனால் பெருமாள் கிடையாது அப்படிங்கிறார். அதாவது இந்த விபூதி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உண்டு, ஆனா இதுக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் கிடையாது, இதுதான் இயற்கை ஆனது அப்படிங்கிறார். இந்த மாயாவாதம் பண்றவர்கள் என்ன பண்றாள் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் உண்டுங்கிறத ஒருத்தன் இருக்கா, ஆனா இந்த லோகம் கிடையாது அப்படிங்கிறார். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி தான் இருக்கு. அவர்கள்லாம் விபூதி உண்டு என்று சொல்றவர்கள் விபூதிமான் கிடையாது அப்படிங்கிறார். இந்த ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது, இதெல்லாம் இயற்கையானதுங்கிறது நாஸ்திகவாதம். அப்படி ஒருத்தன் இருக்கான், பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அது ஞானஸ்வரூபமானது, அது நித்தியமானது, அது ஆனந்த ஸ்வரூபமானது அப்படின்லாம் ஒத்துண்டு, ஆனா அவனுக்கு சொந்தமான லீலா விபூதியோ, அவனுக்கு சொந்தமான லித்திய விபூதியோ, இல்ல அவனுக்கு சொந்தமான விக்கிரகங்களோ, இல்ல திவ்ய கல்யாண குணங்களோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றது மாயாவாதம். எல்லாமே பொய் அப்படிங்கிறது மாயாவாதம். அதனாலதான் இது துர்வாதம் அப்படிங்கிற மாயி துர்வாதி. துர்வாதம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நாஸ்திகனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் எம்பெருமான் இல்லைன்னு சொல்லிட்டு லோகம் உண்டுங்கிறான், நீ லோகம் இல்லைன்னு சொல்லிட்டு எம்பெருமான் உண்டுங்கிற. அப்ப அவன் யாருக்கு ஈஸ்வரன்? ஆண்டவன் சொல்றோம். யாரை ஆண்டவன்? ஆளக்கூடியவன். தான் எதை ஆளக்கூடியவன்? ஒரு கல்யாண குணம் இல்ல, ஒரு விக்கிரகம் இல்ல, ஒரு அவதாரம் இல்ல, எல்லாமே பொய் அப்படின்னா. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இதுவும் ஒரு துர்வாதம் மாதிரி இருக்கு. ஆனால் தர்க்கத்தை பலமா பிடிச்சுண்டு, கேள்வி மேல கேள்விகளா கேட்டு வாதத்துக்கு வந்து, வேதத்திலே இதுதான் சொல்லியிருக்கு, வேதத்துல பல இடத்துல இது மாதிரி வரும், தனியா லோகம் கிடையாதுன்னா வரும். தனியா லோகம் கிடையாதுன்னா எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு தனியா லோகம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அவனோட சேர்ந்துதான் லோகம் இருக்க முடியும், அவனை விட்டு பிரிக்க முடியாது. ஆனா விபரீதமா அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டு மாயாவாதம் பண்ணிட்டு எங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு தர்க்கத்தில் நிபுணாலா வரும்போது தர்க்கத்திலேயே அவளுக்கு பதில் சொல்லணும். அப்பதான் அவ அடங்குவாள். இல்ல எங்க சித்தாந்தம் இப்படி இருக்கு, எங்க பூர்வர்கள்லாம் பெரியவாள்லாம் சாய்ச்சி இருக்காள் அப்படின்னா ஒத்துக்க மாட்டான். அந்த கௌரவம்லாம் கிடையாது. தர்க்கம் அப்படின்னு வரும்போது
பிசிகன் சொல்ற மாதிரி பிசாச்சா நாம் பிசாச்ச பாஷையா உத்தரம் தேயம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு அவர்கள் பாஷையில பேசணும். தர்க்கவாதம் பண்ணானா பதிலுக்கு தர்க்கவாதம் பண்ணணும். அவ ஒரு கேள்வி கேட்டா இவ பத்து கேள்வி கேட்டா அப்படி தேசிகன் தர்க்கவாதம் பண்ணான் அவளோட. அப்ப தேசிகன் பண்ண தர்க்கவாதங்களை எல்லாம் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யர் பேரருளாளையர் அப்படின்னு ஒருத்தர், அவர் பட்டோலையில பண்ணி வைக்கிறார், எழுதி வைக்கிறார். அதுதான் சததூஷணி அப்படிங்கிற புஸ்தகம் ஆச்சு. அது இப்ப கிடைக்கக்கூடிய புஸ்தகம். அது சததூஷணி அப்படிங்கிறது பிரதானமா தூஷணத்துக்காகவே வந்தது. பிற மதத்தை தூஷணம் செய்வதற்காகவே, குறிப்பாக மாயாவாதத்தை தூஷணம் செய்வதற்காகவே வந்த கிரந்தம் அது. அது இவரோட பண்ண வாதத்தை அவர் சிஷ்யர் உடனே எழுதி வைக்கிறார். ஏன்னா சில விஷயங்கள்லாம் மறக்க கூடாது, மறைக்க கூடாது, பின்னாடி எல்லாருக்கும் உபயோகிக்கிறார். சுவாமி தேசிக்கணும் அதை திருவுள்ள முகந்தார். அதனால அந்த கிரந்தத்துக்கு சததூஷணி அப்படின்னே பெயர். சதம்னா நூறுன்னு அர்த்தம், தூஷணினா தூஷணம்னு அர்த்தம். நூறு விஷயங்களை எடுத்துட்டு தூஷணம் பண்றார் சுவாமி தேசிகன். உங்க மதம் தப்புங்கிற, இந்த மதம் தான் சரின்னு ஸ்தாபிச்சார். அதனால நூறு வாதங்கள் அந்த புத்தகத்துல இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட இப்ப 66 வாதம் தான் கிடைக்கிறது. இப்போ 100 வாதமும் இப்ப கிடைக்கல, கடைசியில கொஞ்சம் கிடைக்கல. ஆனால் 100 வாதம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது அந்த பெயரை வச்சு பார்த்தா தெரியுது. சததூஷணிங்கிற நாமத்தை வச்சு பார்த்தா தெரியுது. இந்த 66 வாதங்கள், அதுக்கு வியாக்கியானங்கள், அநேக வியாக்கியானங்கள் இருக்கு. சமீபத்துல கூட சுவாமி என் எஸ் ராமானுஜு தாத்தாச்சாரியார் சுவாமி அற்புதமான ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். சததூஷணி புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப தர்க்கவாதம் ரொம்ப அதிகம். அசாதாரணமான ஒரு ஞானம் வேணும், அப்பதான் அது புரியும். தர்க்கவாதத்துல மகா நைபுண்யம் இருக்கணும், அப்பதான் அது புரியும். அந்த சததூஷணியை புரிஞ்சுண்டு அதை சொல்றதுக்கு அதிகாரிகள் ரொம்ப காலத்துல அப்படி இருக்கும்போது இந்த சுவாமி என்எஸ்ஆர் சுவாமி அப்படின்னு சொல்ற வழக்கம் அந்த சுவாமிய மகா பண்டிதராக எழுதிருக்கிற சுவாமி சமீபத்துல ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அந்த சததூஷணிக்கு ஒரு வியாக்கியானம் அழகா சாதித்து ஒரு புஸ்தகம் வெளியிட்டு இருக்கேன். இவங்க ஆண்டவன் ஆசிரமத்தில் வந்த புஸ்தகம் அது. எதுக்கு சொல்றேன், புஸ்தகம் அத்தனை உத்கிருஷ்டமான கிரந்தம். அதுல 100 தூஷணத்துல கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு, மீதி கிடைக்கல. அந்த மீதியும் மத்வ மதத்தை பத்தினது அப்படின்னு சில பேர் சொல்றா, அத்வைத மதத்தை பத்தினதுன்னு சில பேர் சொல்றா. எப்படி ஆனாலும் சததூஷணி அபக்ராந்த மாயி துர்வாதி கர்வகா, அந்த சததூஷணியினாலே மாயா துர்வாதம் பண்றவாள் யாரோ அவளுடைய கர்வத்தை அடக்கினவர் அவர்களை விரட்டி அடித்து ஸ்ரீரங்கத்துல மறுபடியும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஸ்தாபித்தார். சததூஷணியில் தேசிகனே சாதிக்கிறார். வாதாகவேஷு நிர்தேத்தும் வேதமார்க்க விதூஷகானு பிரயுஜ்யதாம் சரஸ்ரேணி நிஷிதா சததூஷணி. சததூஷணி பெயரே தேசிகன் வச்சு பெயர். எங்காவது வாதம் பண்ணி யாராவது வந்தார்னா இந்த புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கோங்க. வாதாகவேஷு, வாத யுத்தம், வாதங்கிறது யுத்தம். கத்திரியர்கள்னா ராஜ்யத்துக்காக யுத்தம் பண்ற மாதிரி, சாஸ்திரக்காரர்கள்னா தங்க சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக பண்ற யுத்தம் தான் இந்த வாத யுத்தம். இதுல யாராவது இந்த ஸ்ரீமத் வேத மார்க்கம் அப்படின்னு சொல்ற இந்த வேத மார்க்கத்துக்கு எதிர்க்க வேத மார்க்கத்தை தூஷணம் பண்ணி வேதத்துல சொல்லியிருக்கிற எம்பெருமானுடைய பரத்துவத்தை மறுத்து யாராவது வாதம் பண்ணணும்னு வந்தா அந்த யுத்தத்துல இந்த சததூஷணி உபயோகப்படுத்தலாம். சரஸ்கிரேணி, பெருமாள் ஸ்ரீராமனுடைய வில்லிலிருந்து சரமழை அப்படின்னு மழையா சரம் வந்த மாதிரி இந்த சததூஷணியிலேருந்து நிறைய தூஷணம் வரும். இப்பயும் ஒரு விஷயத்தை எடுத்து அதை 10-15 பிரித்து இந்த 10-15 தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிற வழக்கம் சுவாமி தேசி. அவ சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்க, அது 10-15 பிரிச்சுக்க, இந்த 10-15 தப்புன்னு சொல்லிடுவேன், அப்போ எந்த வழியுமே சொல்ல முடியாது போயிடும். அப்படி சரஸ்ரேணி பல பக்கமும் அஸ்தம் செலுத்துற மாதிரி எல்லா பக்கமும் அஸ்தம் செலுத்தியிருக்க,
அதை பிரயோஜிக்காம நம்மளை பார்த்து சொல்ற. நீங்களும் இதை உபயோகப்படுத்திக்கோங்க, யாராவது ஏதாவது வாதம்னு இருந்தா அதை உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு வருங்காலத்துல எல்லாருக்கும் உபயோகப்படுறது. அன்னைக்கு தேசிகன் அப்படின்னு மாற்ற இருக்கக்கூடாது. என்னையே யாருமே தலை இருக்கக்கூடாது. யாரு? எதிரிகள். அதுக்காக இந்த சட்டதூஷணியை புஸ்தகமாகவும் பண்ணி அதை தேசியம் இப்படியே சாதித்து யாராவது வாதம் பண்றேன்னு வந்தா இந்த சட்டதூஷணியை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். சரித்திர பின்னாடியும் நடந்திருக்கு, பின்னாடியும் பல வாதங்கள் நடந்திருக்கு. இந்த சட்டதூஷணி உபயோகப்பட்டிருக்குங்கிறது நன்னா தெரியும். நம்ம மதத்தை ஸ்தாபிக்கிற கூடவே நம்ம மதத்தை ஏதாவது தோஷம் வருமானா அது கிடையாதுங்கிறதையும் கூட சொல்லிட்டே வர. இதம் பிரதம சம்பவத் உமதி ஜாலகூலங்கஷாஹ மிருஷாமத விஷாமல ஜலித ஜீவ ஜீவா தவஹ கரந்தியமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயஹ சிரந்தன சரஸ்வதி சிக்குரபந்த கைரந்திகாஹ அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பம் இல்லை, சட்டதூஷணி இல்லை, சித்திராதி சப்ததியில் இருக்கிற ஸ்லோகம் இது. அதெல்லாம் ஹைகிரீவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இதை இதுதான் ஆரம்பிக்கிறார். இந்திரமானார் பகவத் ராமானுஜர் சீபாஷ்யத்தில் அருளை செய்த சீசுக்திகளை வச்சுட்டு தான் இந்த சட்டதூஷணி வந்திருக்கு. அதுதான் ஆதாரம். ஜீவாஷ்யத்திலையும் முதல்ல பரமத தூஷணம் தான் இருக்கு, விஸ்தாரமா இருக்கு. சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச முதல்லயே மாயாவாதத்துல என்ன அர்த்தம் சொல்றாலோ அந்த அர்த்தம் தப்பு வந்து ஆரம்பிக்கிற. அதுக்கப்புறம் தான் நம்மளுமே விசாரமா முதல்ல அதை சொல்ல வேண்டி இருக்கு. விஸ்தாரமா கண்டிக்கிறாரு, சுருக்கமா இல்ல. மாயாவாத மொத்தத்தையும் எடுத்து சொல்லி இது சொல்ல முடியாது, இது தப்புங்கிறார். எதுக்கு இவ்வளவு பெருசா ஒரு பாஷ்யம் பண்ணி அந்த மாயாவாதத்தை கண்டனம் பண்ணணும் அப்படின்னா சவாலுக்காக இல்லை. நாம தப்பா நினைச்சுக்க கூடாது, அதை பார்த்து பிரமிக்க கூடாது. ஓ இந்த வாதம் ஆச்சரியமா இருக்கேன் அப்படிலாம் நினைச்சு பிரமிக்க கூடாது. உலகம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லும் போது அந்த வாதம் ஆச்சரியமா இருக்கும். நிறைய உதாரணங்களோடு கூட சொப்னம் இருக்கேன், சொப்னத்துல எல்லாம் பொய் தானே. சொப்னத்தில் தேர் பார்க்குறோம், குதிரைகள் பார்க்குறோம், வீதிகள் பார்க்குறோம், நதிகள் பார்க்குறோம், தேரில் ஏறி ஆனந்தமாக போகிற மாதிரி எல்லாம் சொப்னம் பார்க்குறோம். ஒரு மணி காலம் ஆனந்தமாக இருக்கு, அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா எல்லாம் போயின்னு தெரியுது சொல்லியோ. அதுபோல தான் இந்த லோகத்தில் பார்க்கறது எல்லாமே ஆனந்தமாக இருக்கும் இல்லை துக்கமாக இருக்கும், எல்லாமே பொய் தான் அப்படி. உதாரணங்களோடு கூட கற்பனைகள்லாம் கலந்து ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இதை பார்த்தா இதுவே நல்லா இருக்கேன்னு தோணும். அப்படியெல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் எம்பெருமானுடைய சொத்த அபகாரம் பண்ணக்கூடாது. அவன் சிருஷ்டிச்சான். உண்மையில பார்த்தா சொப்னமே கூட எம்பெருமான் சிருஷ்டிச்சது தான். ஏன்னா சொப்னத்தை நாம சிருஷ்டிக்கலையே. ராத்திரி 9 மணிக்கு படுத்துட்டு போகும்போது இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இப்படி எனக்கு சொப்னம் வரணும் அப்படின்னு சங்கல்பம் வந்தது. ஏன் சொப்பம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன் தானே கொடுக்குறான். சுகமோ துக்கமோ அவன் தானே நமக்கு கொடுக்குறான். ஞானமோ இல்ல மறப்போ அதுவும் எம்பெருமான் தானே நமக்கு கொடுக்குறான். பயமோ இல்ல பய நாசமோ அபயமோ அதுவும் எம்பெருமான் தானே கொடுக்குறான். எல்லாமே எம்பெருமான் தானே. இப்போ சொப்னத்தையும் எம்பெருமான் தான் கொடுக்குறான். சொப்னத்துல இருக்க சுகமோ துக்கமோ அதுவும் எம்பெருமான் தான் கொடுக்குறான். அதனால சொப்னமே எம்பெருமான் தான் கொடுக்குறான். நாம சிந்திச்சது இல்லை அப்படின்னும் போது சொப்னம் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொப்னம் மாதிரி சொல்றா இருந்தா சொப்னமும் சத்தியம் இதுவும் சத்தியம் அப்படின்னு தான் ஆகும். அதனால எப்போ வேதம் எடுத்து சொல்லிடுச்சோ ஈஸ்வரன் தான் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சான்னும், ஈஸ்வரன் தான் ரட்சிக்கிறான் அப்படின்னும், ஈஸ்வரன் தான் சம்ஹாரம் பண்றான் அப்படின்னும், ஈஸ்வரன் தான் மோட்சம் கொடுக்குறான் அப்படின்னும், ஈஸ்வரன் தான் அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்னும் எப்போ வேதம் எடுத்து சொல்லிடுச்சோ அப்போ இந்த லோகத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரன் போய் அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் சிருஷ்டிச்ச லோகமும் போய் அவன் கொடுத்த வேதம் போய் அப்படின்னு எல்லாமே பொய்ன்னு ஆயிடுச்சுனா அப்ப வேதத்தினுடைய கதி என்ன, பிரமாணத்தினுடைய கதி என்ன? அப்ப என்ன கேட்டானா எம்பெருமானார் சீபாஷ்யத்துல முதல்ல அந்த மதத்தை கண்டிக்கிறார். அந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாதுங்கிறதுக்காக, இது தப்புங்கிறதுக்காக விஸ்தாரமா கண்டிக்கிறார் அப்படிங்கிறார் பரதால சுவாமி வியாக்கியானத்துல. பெரிய பிசாசு இருந்தா அதுக்கு பெரிய பலி கொடுப்பான். பெரிய பிசாசு வச்சுக்கோங்க.
சின்ன பள்ளிக்கெல்லாம் போகாது. நல்லா உண்மையா பெருசா எடுத்து வச்சு பள்ளி கொடுக்கணும். அந்த மாதிரி பெரிய வாதமாக வந்தான்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய தர்க்கங்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் சிபாஷியத்துலேயும் தர்க்கம் தான் நிறைய இருக்கு. சிபாஷியத்தை நிறைய பசங்களுக்கு தர்க்கம் தான் மாயாவாத கண்டனம் தான் இருக்கு. அதை தான் அடிப்படையாக வச்சு தான் இங்கே சத்தூஷணி வந்திருக்கு. அதை அடிப்படையாக வச்சு தான் தேசியம் இன்னைக்கு வாதம் செஞ்சிருக்கு. ஆனால் சத்தூஷணியே சத்தூஷணியிலேயே பல இடத்துல சிபாஷிய வியாக்கியானம் தான், சிபாஷிய பங்கியை எடுத்து சாதிக்கிறார் தேசியம். அந்த பங்கிக்கு இந்த அர்த்தம்னா அது வியாக்கியானமே பண்ற மாதிரியே பல இடம் இருக்கு. அதே மாதிரி சித்தித்திரயம் ஆளவந்தார் அருளுக்கு அதுவும் இதே மாதிரி தான். அதனால பெரியவாள்லாம் போயிருக்கிற வழி எம்பெருமானோடைய சீசூக்தியை பின்பற்றி வந்தபடியினால அந்த சீசூக்தியை பத்தி அழகா ஒரு ஸ்லோகம், இந்த இதம் பிரதம சம்பவத்து அப்படின்னு. இதம் பிரதம சம்பவ கோசிஜால கூலங்கசாக புதுசா கண்டுபிடிச்சு வந்த மதம் இந்த மாயாவாதி மதம் ஏமே புரிய அப்படிங்கிறது. பௌத்த மதத்திலேன்னு வந்திருக்கு, வேதத்துல சொல்லாத மதம் கண்டிக்கிறக்கக்கூடியது. எம்பெருமானுடைய ஸ்ரீசுக்தி மிருஷாமத விஷாநல ஜலித ஜீவ ஜீவாத்தவா, அது ஒரு விஷாநலங்கிற விஷக்காத்து. அது மாயாவாதங்கிறது ஒரு விஷக்காத்து. விஷக்காத்து பரவித்தனா நோய் மாதிரி கிராமம் முழுக்க பிடிச்சிடும். இப்போ விஷக்காத்து வந்து ஜுரம் வந்து அவன் படுத்துட்டு கிடந்து பிழைப்பானா மாட்டானா அப்படின்னும் போது அவனுக்கு டாக்டர் வைத்தியர் வந்து பார்த்து ஒரு நல்ல மருந்தா பார்த்து கொடுத்து அவனை பிழைக்க வைக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி இந்த மாயாவாதம் விஷக்காத்து வந்து நம்மளை பிடிச்சிட்டு ஜுரம் வந்து சம்சாரத்தில் அப்படியே ஜுரத்தை போற மாதிரி இருக்க எம்பெருமானுடைய சீசுக்தி அப்படிங்கறதா மருந்தாகும். சீபாஷன் தான் மருந்து, நம்மளை பிழைக்க வைக்கிற மருந்து. இல்லாட்டா அந்த விஷக்காத்துல மாயாவாதங்கிற விஷக்காத்துல ஆட்டு சம்சாரத்துல மாட்டின்னா மீண்டு வரவே முடியாது. சரன் சமக்ஷரம் எதி புரந்தர சோக்தயா மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது. சிரந்தன சரஸ்வதி சிகுருபந்த சைரஞ்சிகா ரொம்ப அழகா சொல்ற. அனாதிகாலமா இருக்கக்கூடிய வேதம் அப்படிங்கிறது சரஸ்வதியா வாக்கு, வேத வாக்கு. அவள் ஒரு பெண்ணா வச்சுப்போம். அந்த வேதம் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ, வேதம்ங்கிறவர் ஒரு மாதா, அவருடைய கேசத்துக்கு அலங்காரம் பண்றதான் இந்த ராமானுஜருடைய சீசுக்திகள்லாம். மாயாவாதம் என்ன பண்றது அப்படின்னா இந்த வேதம்ங்கிற ஸ்திரீயை மொட்டை அடிக்க பார்க்கறது. அவளுக்கு கேசமே இல்லாமல் ஒரு அலங்காரமும் இல்லாமல், ஏன்னா வேதத்துக்கு நாயகன் இருந்தா தானே, வேதம்ங்கிறவள் ஒரு ஸ்திரீ, எம்பெருமான் தான் அந்த வேதத்தினுடைய பதியாம் பர்த்தா. அந்த பதியையும் அந்த வேதத்தையும் பிரிக்கிறது மாயாவாத. எம்பெருமான் தான் வேத நாயகன் அப்படிங்கிறத பிரிச்சு எம்பெருமான் தனியா சொல்லி வேதத்துல சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி வேதம் எம்பெருமானை சேர்ந்ததில்லைன்னு சொல்லி, அதாவது வேதமே பொய், எம்பெருமான் மட்டுமே சத்தியம், பிரம்மம் மட்டுமே சத்தியம், அவன் சொன்ன வேதம் கூட பொய்னாயிடும். மாயாவாதங்கிறது அப்படிதான் வரும், எல்லாமே பொய் அப்படின்னும் போது வேதமே பொய்னாயிடும், உண்மையில கிடையாதுன்னு ஆயிடும். அப்போ ராவணன் எப்படி பெருமானையும் பிராட்டியும் பிரித்தானோ அந்த மாதிரி வேதத்தையும் வேதத்தாலும் எம்பெருமான்கிற நாயகனையும் பிரித்து இந்த வேத மாதாவை விதவையாக்கி, வேத மாதாவை ஒண்ணும் இல்லாமல் அலங்காரம் இல்லாதவள் ஆக்கி அவ தலை மொட்டையடிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி எம்பெருமானையும் அந்த வேதத்தையும் சேர்த்து வச்சு அப்படின்றத காமிச்சு அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்றது வேதம் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து வச்சு அந்த வேத மாதாவுக்கு அலங்காரம் பண்ணி வைக்கிறாராம் எம்பெருமானார். பாஷ்யகார் அவருடைய வாக்குகள் தான் அலங்காரம் பண்ணி வைக்கிறது. அவருடைய தலைமுடிய ரொம்ப அழகா பின்னி விடுதான். இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா இந்த வேத மாதாவுடைய சிரஸ் இருக்குல்ல, தலைமுடி இருக்குல்ல, அது வேதாந்தம். சிரஸ் தான் வேதாந்தம் உபனிஷத்து.
அந்த தலைமுடி எல்லாம் ஒரே சிக்கலா இருக்கு, அர்த்தம் புரியாம இருக்குன்னு அர்த்தம். தலைமுடி சிக்கலா இருந்தா சிக்கல் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி இந்த வேதாந்தங்கள் அநேகம் இருக்கா, பல உபநிஷத்துக்கா, தைத்திரிய உபநிஷத்து, பிருஹதாரண்ய உபநிஷத்து, சாந்தோக்கிய உபநிஷத்து, ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கா. இது ஒரே சிக்கலா இருக்கு. அந்த சிக்கல் எல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு அலங்காரம் பண்றதான் எடுத்து தலையை நன்னாவாரு, என்ன தடவை நன்னாவாரு, தலையை பிஞ்சி விட்டு எடையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்க இந்த எம்பெருமானாருடைய சித்தி சக்திகள் சீவசம் முதலானதெல்லாம். இன்னைக்குமே அலங்காரம் பண்றவாள் முதல்ல தலையில தானே கை வைப்பா. அதனால வேத மாதாவுடைய சிரஸ்ல, அதாவது வேதாந்தத்துல சிக்கல் எல்லாம் எடுத்து ஆச்சரியமா அலங்காரம் பண்ணி வச்சிருக்க, சிரந்தன சரஸ்வதி சிதுரபந்த சைரந்திரிகாக பின்னி விட்டுருக்க சிக்கல் எடுத்து. வேதத்துல பேதஸ்ருதி அபேதஸ்ருதினு ரெண்டு உண்டு. பேதஸ்ருதி அப்படின்னா எம்பெருமான் வேற, லோகங்கள் எல்லாம் வேறன்னு தனித்தனியா காண்பிக்கும். எம்பெருமான் தான் லோகத்தை எல்லாம் ஆள்றவன், லோகம் எம்பெருமானால் ஆளப்படுகிறது. ஆக ரெண்டு வஸ்து இருக்கு, ஒன்று பெருமான் ஈஸ்வரன் ஆள்பவன், ரெண்டாவது லோகம், அது ஆளப்படக்கூடியது, எம்பெருமானுக்கு அதீனமானது, எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்டது, எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கக்கூடியது. இப்படி எல்லாம் எடுத்து சொல்றது சில வாக்கியங்கள் வேதத்துல. அதுக்கெல்லாம் பேதஸ்ருதியின் பெயர், பேதத்தை காண்பிக்கிறது. அபேதஸ்ருதியின் சில விஷயங்கள் இருக்கு, சில வாக்கியங்கள். அது என்ன சொல்றது அப்படின்னா, லோகம்தான் எம்பெருமான், ரெண்டும் வேற வேற இல்லை. முன் சொன்னதுக்கு நேர் எதிராக வரும், எல்லாமே எம்பெருமான் தான், எம்பெருமான் மட்டும்தான் இருக்கான், வேற எதுவுமே கிடையாது. உலகமே எம்பெருமான் தான், பல்விதம் பிரம்ம, எல்லாமே பிரம்மன் தானே, வேற என்ன இருக்கு, இப்படிலாம் வரும். ஆக பேதஸ்ருதினு ஒண்ணு இருக்கு, அபேதஸ்ருதினா ஐக்கியத்தை சொல்றது, எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டாவது கிடையாது, இப்படின்னா சொல்ற வாக்கியம் இருக்கு. இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் பரஸ்பரம் விரோதம் வருது, அதனாலதான் சிக்கல் வருது. ஒரு இடத்துல பார்த்தா உலகம் வேற, ஈஸ்வரன் வேற, ஈஸ்வரன் ஆள்றவன், உலகம் ஆளப்படக்கூடியதுன்னு பிரிச்சு சொல்றது, ஈஸ்வரன் சர்வஜன், உலகம் அப்படி இல்லைன்னு பிரிச்சு சொல்றது. இன்னொரு பார்த்தா எல்லாம் ஒண்ணுதான், ஈஸ்வரன் தான் உலகம், உலகம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றது. இப்ப இதை பார்த்தா சிக்கலா இருக்கு. அப்போ ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் வந்தப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த சிக்கலை எடுத்து அலங்காரம் பண்ணி வச்சார், பின்னி விட்டுட்டார். எப்படி பின்னினார் அப்படின்னா, எப்பவுமே ரெண்டு எடுத்தா பின்னல் பண்ண முடியாது, மூணு எடுத்தாதான் பின்னல் பண்ண முடியும் அழகா. அதனால இந்த பேதஸ்ருதி அபேதஸ்ருதினு ரெண்டு இருக்கு. இதுல மூணாவது மூணாவது கடக ஸ்ருதி அப்படின்னு பெயர். ஸ்ருதினா வேதம்னப்பா, கடக ஸ்ருதி அப்படிங்கிறது. அதாவது லோகம் வேற, எம்பெருமான் வேற, லோகம் எம்பெருமானால் படைக்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்று வந்து லோகமே தான் எம்பெருமான், ரெண்டும் ஒண்ணுதான் ஒண்ணு இருக்கு, ரெண்டு விதம் பார்த்தோம் இல்லையோ. மூணாவது வாக்கியம் என்ன சொல்றதுன்னு கேட்டான்னா, இது ஒரு டைப் என்ன சொல்றதுன்னு கேட்டா, லோகமெல்லாம் எம்பெருமானுடைய சரீரம், பரபிரம்மான எம்பெருமான் நாராயணன் தான் இந்த லோகத்துக்கெல்லாம் ஆத்மா அப்படின்னு எடுத்து சொல்ற. சரீரம் அது ஆத்மா, எப்படி நம்ம உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கும், அந்த மாதிரி லோகத்துலேயும் பரமாத்மா நாராயணன் இருக்கான் அப்படின்னு எடுத்து சொல்றது இது மூணாவது விதம். இது என்ன பண்றதான், அந்த ரெண்டையும் சேர்க்கிறதுக்கு சிக்கல் எல்லாம் பண்ணிடுறது இந்த மூணாவது. ஏன்னா எம்பெருமான் தான் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சான் அப்படின்னா, அம்மா வாஸ்தவம் சிருஷ்டிச்சான். அப்ப லோகம் வேற, எம்பெருமான் வேறன்னா அம்மா வேற வாஸ்தவம் தான். லோகமே தான் எம்பெருமான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த லோகத்துக்குள்ளேயே இருக்கான். அதாவது சிருஷ்டிச்சவன் தனியா இருந்தா பரவாயில்லை, ஒரு குயவன் பானை பண்றான்னு வச்சுக்கோ, குயவன் பானையை பண்ண மண்ணிலிருந்து எடுத்து பானையை பண்றான், பண்ணினப்புறம் பானை அங்க இருக்கு, குயவன் இங்க இருக்கான், தனித்தனியா இருக்கான். ஆனா பெருமாள் அப்படி கிடையாது, இவன் பானையை பண்ணவன் பானைக்குள்ளேயே போயிடுவான், அந்தரியாமை ஆயிடுவான், சிருஷ்டிச்சாலும் அதுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான் எம்பெருமான், அதனால பானையாவே இருக்கான்.
லோகத்தை சிருஷ்டிச்சவன் லோகமாவே இருக்கான், பர்வதத்தை சிருஷ்டிச்சவன் அந்த பர்வதத்துக்குள்ள அந்தர்யாமியா இருந்து பர்வதமாவே இருக்கான், சமுத்திரத்தை சிருஷ்டிச்சவன் அந்த சமுத்திரத்துக்குள்ள அந்தர்யாமியா இருந்து சமுத்திரமாவே இருக்கான், வாயுவை சிருஷ்டிச்சவன் இந்த காற்றுக்குள்ள அந்தர்யாமியா இருந்து காற்றாவே இருக்கான், ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அது கட சிருஷ்டின் பல வாக்கியங்கள் இருக்கு, அதை வச்சு பார்த்தா இது ரெண்டுமே சேரும், பேதமும் சேரும் அபேதமும் சேரும். தலை பின்னும் போது பார்த்தா தெரியும், வெளியில பார்க்கச்ச ரெண்டு ரெண்டு கால் தெரியும், ரெண்டு பின்னல் கால் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள மூணாவது ஒண்ணு இருக்கு. வெளியில் பார்த்தா ரெண்டு தான் தெரியும், உள்ள மூணாவது ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதே. அது இருக்கவே தான் இந்த பின்னல் அழகா வந்திருக்கு. வெறும் ரெண்டு மாத்திரம் தான் முறுக்கு தான் வரும், பின்னல் வராது. தெரியும் மூணாவது ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கவே தான் இந்த பின்னல் அழகா வந்திருக்கு. மாதிரி பேதம்னு சொன்னாலும் அபேதம்னு சொன்னாலும் இந்த கடகத்தை வச்சு பார்த்தா சரியாயிரு. எம்பெருமான் தான் உலகம், உலகம் தான் எம்பெருமான். ஏன்னு கேட்டா உலகத்துக்குள்ள எம்பெருமான் தானே இருக்கான், இருக்க அப்படின்னா அவன் தான் சொல்லலாம் அப்படின்னா. ஆக இப்படி அலங்காரம் பண்றாள், எப்படி சிரஸ்ல கிட்டத்தை அலங்காரம் பண்றாளோ அந்த மாதிரி இந்த பேதம் வேத வேதம் ஆத்தா இந்த பேதஸ்திதி அபேதஸ்திதி கடகஸ்திதி இவங்கையும் வச்சு அழகா அலங்காரம் பண்ணி வச்சவர் பகவத் பிராமானுஜர், அதாவது அவருடைய ஸ்ரீசுக்தி. சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த கைரந்திரிகாஹ, அதை வச்சுட்டு இந்த வேதம் பார்க்கணும். இப்ப வேதத்துக்கு அலங்காரம் ஆயிடுச்சோ இல்லையோ, அலங்காரம் ஆனபடினால ஆச்சரியமா இருக்கா. அந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகள், எம்பெருமானார் அப்படின்னா ராமானுஜர், அவருடைய ஸ்ரீசுக்திகள், அதை அடிப்படையா வச்சு இந்த சத்ததிசை வந்தபடினால முதல்ல அவர் அந்த ஸ்ரீசுக்திகளை பற்றியான ஸ்லோகம் இது முதல்ல இருக்கு இல்லையே. அதுக்கப்புறம் தான் இந்த சததூஷின் பெயரே தேசிகன் வச்சு இதை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் அப்படிங்கிற அதையெல்லாம் வச்சு இந்த திருநாமம் வந்திருக்கு. சததூஷன் யபக்ராந்த மாயு துர்வாதி கர்வகா அப்படின்னு இது 101வது திருநாமம். அடுத்தது 102வது திருநாமம் முக்கியா முக்கியார்த்தபங்க கிருத்து. மேல் ஒவ்வொரு திருநாமத்திலையும் சததூஷணியிலேருந்து ஒவ்வொரு விஷயம் வரப்போகுது. சததூஷணியின் மொத்தம் 66 விஷயம் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன், அதுலேருந்து 66 திருநாமம் வரப்போகுது. 102லேருந்து ஆரம்பித்தா 167 வரைக்கும் இந்த சததூஷணி விஷயம்தான் வரும். அது இந்த மாயாவாதம் தான் வரும், அந்த மாயாவாதத்தை எப்படி கண்டனம் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் வரும். நமக்கு பல பேருக்கு இந்த மாயாவாதம் அது தெரிஞ்சுட்டு அதை ஒழுங்கா புரிஞ்சாதான் அதனுடைய கண்டனத்தை புரிஞ்சுக்க முடியும். இருந்தா கூட சுருக்கமாவது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதை திருநாமத்தில் வச்சிருக்க. பெரிய பெரிய விஷயத்தை எல்லாம் சுருக்கி ஒவ்வொரு வரியில ஒவ்வொரு திருநாமத்துல சொல்ற. இப்போ சததூஷணியில ஒவ்வொரு வாதத்துக்கும் ஒவ்வொரு திருநாமம் அப்படிங்கிற கிரமத்துல இப்ப வரப்போறது. 102வது திருநாமத்துல சததூஷணியில முதல் வாதம் அது பிரம்மசப்த விருத்தி அனுபபத்திவாதா அப்படின்னு பெயர். பிரம்மம் அப்படின்னு ஒரு ஒரு சப்தம் இருக்கு, ஒரு சொல் இருக்கு. இந்த பிரம்மங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத பத்தியான விசாரம் இருக்கு முதல் வாதத்துல. நம்ம மதத்துபடி பிரம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீமன் நாராயணனுக்கு பொருந்தது, அவனுடைய திருநாமம் இது. பொதுவாகவே சில பதங்கள்லாம், அதாவது சில பெயர்கள்லாம் இந்த காலத்துல ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா எல்லாருக்கும், ஏன்னா அர்த்தம் தெரியாமே சொல்லிட்டு இருக்கான், யார் வேணா எதை வேணா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. பிரம்மம் அப்படின்னா எதை பார்த்தாலும் பிரம்மம் அப்படிங்கிறான், இதுவும் தான் பிரம்மம் அதுவும் தான் பிரம்மம், எதை பார்த்தாலும் பிரம்மம் அப்படின்னுவான். பிரம்மம் மாத்திரம் இல்லை பகவான் வச்சுக்கோ, பகவான் அப்படின்னு நாராயண பிரம்மம் விஷ்ணு புராணத்துல ஸ்பஷ்டமா இருக்கு. பெருமானுக்கு மட்டும்தான் பொருந்தும் அந்த திருநாமம், வேற யாருக்குமே வராது. பகவான் அப்படின்னா ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் இந்த 6 குணங்களும் யாருக்கிட்ட நிறைந்த தோஷங்கள் துணியும் இல்லாம இருக்கோ அவருக்கு தான் பகவான் திருநாமம். இந்த 6 குணங்களும் நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் கிட்டதான், அவரை தான் பகவான் சொல்ல முடியும், வேற யாரையும் பகவான் சொல்ல முடியாது. ஆனா இப்ப எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கா பகவான், மனுஷன் பகவான். ஆனால் இப்படி சொல்றது தப்பு,
ஏதாவது சில பேர் பகவான் அப்படின்னு சொன்னா கூட அது ஔபச்சாரிக பிரயோகம்ங்கிற ஒரு உபச்சாரத்துக்காக சொல்றோமே தவிர உண்மையில பகவான்ங்கிறது எம்பெருமான் தான். உபச்சாரத்துக்காக சில தூக்கி சொல்ற வழக்கம் அது உண்டு. நம்ம சாஸ்திரம் வெள்ளையே கூட வியாச பகவான் அப்படின்னு சொல்றது உண்டு. வியாசர் பகவான் சொல்றோம் ஏன்னு கேட்டான்னா எம்பெருமானுடைய அம்சம் அவர்கிட்ட இருக்கு. நம்ம சுவாமி ராமானுஜரே பகவத் ராமானுஜர் அப்படின்னு தான் சொல்ற வழக்கம். ஏன்னால் எம்பெருமானாருடைய எம்பெருமானுடைய அம்சம் அவர்கிட்ட இருக்கு, பகவானுடைய அம்சம் இருக்கு. அது தவிர வேற யாரையும் பகவான் சொல்ல முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் புராணத்துல இந்த விஷயம், விஷ்ணு புராணத்துலயும் இந்த விஷயம் வருது. பாகவத புராணத்துல சொல்லும் போது அழகா சொல்ற, வேற யார பகவான் சொல்ல முடியுங்கிற, அதாவது புராணங்கள்ல பார்த்தோம்னா இருக்க சிவனுடைய பக்தர்களுக்கு சைவர்கள் அப்படின்ட்டு சிவபுராணம் இருக்கு இல்லையா. சக்தி அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு, சக்தியினுடைய பக்தர்களுக்கு சாஸ்தர்கள் அப்படின்னு பெயர். அந்தந்த பக்தர்களுக்கு அந்த பெயர் இல்லையா, பக்தர்களுக்கு சைவர்கள் பெயர், சக்தியினுடைய பக்தர்களுக்கு சாஸ்தர்கள் அப்படின்னு பெயர். பாகவதர்கள் அப்படின்னு யாருக்கு பெயர் அப்படின்னா நாராயணன் தான் பகவான். சிவபக்தர்கள் சைவர்கள் அப்படின்னா பகவானுடைய பக்தர்கள் பாகவதர்கள் தான். இப்போ பாகவதர்கள் யாரும் சொல்றோம், நாராயண பக்தர்கள் தான் சொல்றோம். இப்போ அவர் தான் பகவான். அது மாதிரி சிவனுக்கு ஒரு புராணம் இருக்கு சிவபுராணம் பெயர், பிரம்மாவுக்கு புராணம் இருக்கு பிரம்ம புராணம் பெயர், ஸ்கந்தனுக்கு ஒரு புராணம் இருக்கு ஸ்காந்த புராணம் அப்படின்னு பெயர், கிருஷ்ணனுக்குன்னு ஒரு புராணம் இருக்கு அதுக்கு பாகவதம்னு பெயர். அது பகவானுடைய தான். இதெல்லாம் வச்சு பார்த்தா லோகத்திலே எல்லாரும் ஒத்துன்னு இருக்கா பகவான் அப்படின்னா நாராயணன் தான். ஆனா அது தெரியாமல் வெறும் எல்லாரையும் பகவான் சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் பிரணவம் ஓங்காரம் கூட அப்படிதான், ஓங்காரங்கிறது நாராயணனுக்கு சொந்தமானது, அது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன், சில பெயர்கள்லாம் இப்படி பொதுவா போயிட்டு இருக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஓங்காரமோ இல்ல பகவத் சப்தமோ இதெல்லாம் நாராயணனுக்கு மாத்தமே வரும். அது போலதான் பிரம்மா அப்படிங்கிற சப்தம், நிறைய பேர் பிரம்மம் பிரம்மம் அப்படிங்கிறாய்க்கும். ஆனா பிரம்மங்கிறது எம்பெருமானை மட்டும்தான் சொல்லும், நாராயணன் மட்டும்தான் சொல்லும், வேற யாருக்கும் சொல்ல முடியாது. பிரம்ம சத்யாவதோஷா அனவதிகா அதிசய அசங்கேய கல்யாண குணகணா புருஷோத்தமோ விதீயத்தேன்னு சீபாஷி ஆரம்பத்திலே வரும் இந்த விஷயம். பிரம்மம் அப்படின்னு சொன்னா புருஷோத்தமன் தான் சொல்ல முடியுங்கிறார். காரணங்கள்லாம் சொல்றார். சர்வத்திர பிருகத்வ குண யோகேன ஹி பிரம்மசப்தா. பிரம்மம்னா என்ன அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல இலக்கணப்படி எடுத்து பார்த்தோம்னா பிருகத், உயர்ந்தது எதுவோ அதுதான் பிரம்மம்னு பேர். பிருகதி பிரம்மயதி தஸ்மாத் உச்சதே பரம் பிரம்மா அப்படின்னு இருக்கு. பிருகத்வாத் பிரம்மணத்வாத் தத் பிரம்மே விதீயதே அப்படின்னு புராணம் இருக்கு. பிருகதி பிரம்மயத்தின் வேதமே சொல்றேன், உயர்ந்ததுன்னு பிரம்மம் அப்படின்னா உயர்த்துவதுன்னு, தானும் உயர்ந்தும் இது உயர்த்ததான் பிரம்மம்னு பெயர். அப்ப அதை வச்சுன்னு பார்த்தோம்னா தானும் உயர்த்து அப்படின்னா அனந்த குணங்கள்லாம் இருக்குன்னு அர்த்தம். நம்மையும் உயர்த்தது அப்படின்னா கல்யாண குணங்கள் மூலம் நம்மையும் கொடுக்கிறபடினால அப்படியெல்லாம் நாராயணன் இருக்க அப்படின்னா சொல்ல முடியாது. அதுதான் முக்கிய அர்த்தம், பிரம்மங்கிற பதத்துக்கு அர்த்தம் இதுதான். வேதத்துக்கு நிருக்தம்னு ஒன்று வியாஸ்கரம் பண்ணியிருக்கார். வேதத்தினுடைய பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றதுக்குன்னே ஒரு சாஸ்திரம் இருக்கு, அதுக்கு நிருக்தம்னு இட்மாலிக்கு சொல்லுவான். ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து அதை பிரித்து அர்த்தம், அதுல பிரம்ம அப்படின்னு பதத்தை எடுத்து அர்த்தம் சொல்லும் போது யாஸ்கர் மகர்ஷி பிரம்ம பரிபிரடம் சர்வா அப்படின்னு சாதிச்சிருக்கார். எல்லாருக்கும் அதிபதியாக எல்லா விதத்திலும் உயர்ந்ததாக எது இருக்கோ அது பிரம்மங்கிறார். அதனால சம்ஸ்கிருத இலக்கணப்படி பார்த்தாலும் சரி, இல்ல யாஸ்கருடைய நிறுத்தப்படி பார்த்தாலும் சரி, இல்ல புராணங்கள்ல சொல்லி இருக்கிறபடி பார்த்தாலும் சரி, உயர்வர உயர்ந்தனும் உடையவன் எவனவன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி
தானும் உயர்ந்திருந்து நம்மையும் உயர்த்தக்கூடியவன் சீமன் நாராயணன், அவன்தான் பிரம்மம், அதுதான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது இந்த மாயாவாதத்துல அவ ஒரு பிரம்மம்னு ஒண்ணு சொல்றார், அது நிர்விசேஷ பிரம்மம் அப்படிங்கிறார். நிர்விசேஷம் அப்படின்னா ஒரு கல்யாண குணமும் கிடையாது, ஒரு திவ்யமங்கள விக்கிரகமும் கிடையாது, ஒரு ஸ்வபாவமும் கிடையாது, ஒண்ணுமில்லாமல் ஞானம் மட்டுமா ஒண்ணு இருக்கு. ஒரு திருவேணியும் கிடையாது, ஒரு விக்கிரகமும் கிடையாது, ஒரு பூஜையும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாமல் ஞானம் மட்டுமா ஒண்ணு இருக்கு, அதுதான் பிரம்மம் அப்படின்னு நிர்விசேஷம்னு பெயர். ஒரு விசேஷமும் கிடையாது, அதுதான் பிரம்மம் அப்படின்னு என்ன பிரம்மம் அப்படிங்கிற பதத்துக்கு அந்த பதத்தின்படி இலக்கணப்படியான அர்த்தமே உயர்ந்தது உயர்த்துவது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு தன்மையும் கிடையாது, ஒரு சுகமும் கிடையாது, ஒரு குணமும் கிடையாது அப்படின்னா அது உயர்ந்ததா எப்படி இருக்க முடியும்? இல்ல அது உயர்த்துவதா எப்படி ஆகும்? உயர்ந்த தன்மையும் கிடையாதுன்னு ஆகும், உயர்த்துகிற தன்மையும் கிடையாது அப்படின்னாகும், ஒரு தன்மையும் கிடையாது, அது நிர்விசேஷம் அப்படின்னா அது பிரம்மத்துக்கு அர்த்தமாக முடியும். அதனால உபசத்துல எங்க பார்த்தாலும் பிரம்மம் பிரம்மம் சொல்லு கொள்ளு. நம்ம ஆழ்வார் திவ்ய சக்தியில் ஈடுபட்டவெல்லாம் எம்பெருமான் எம்பெருமான் சொல்றோம், உபசத்துல பிரம்மம் தான் வரும், எங்க பார்த்தாலும் பிரம்ம பிரம்மன் வரும், நாராயணன் அர்த்தம். இந்த பிரம்ம அப்படின்னா ஒரு தன்மையும் இல்லாமல் ஞான மாத்திரம் மட்டும்னு அவ சொல்ற மாயாவாதம், அதை கண்டிக்கிறது அது தப்புங்கிற இப்படி சொல்ல முடியாது. இல்லைன்னு கேட்டா இந்த பதத்துக்குமே அர்த்தம் சொல்றதா இருந்தா ஏதாவது ஒரு தன்மை இட்டுதான் சொல்றோம். இந்த பதத்துக்குமே பசுமாடுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோ, பசுமாடுக்குன்னு சில சுவாவங்கள் இருக்கு, அதை வச்சுன்னா அதை பசுமாடுன்னு சொல்றோம். குதிரையை பசுமாடுன்னு சொல்றது இல்லை, பசுமாட்டுக்கு இருக்கிற அந்த சுபாவம் குதிரைக்கு இல்லை, குதிரைக்கு இருக்கிற சுபாவம் பசுமாட்டுக்கு கிடையாது. அது இதுக்கான சுபாவத்தை வச்சு இது பசுமாடு, இது குதிரை, இது ஆணை, இது கழுதை, இது மனுஷன் அப்படின்னா பிரிச்சிருக்க முடியும். அந்த மாதிரி இது பிரம்மம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இருக்கும். ஒரு தன்மையுமே கிடையாது அப்படின்னு மாயாவாதி சொல்லும் போது அப்ப அது ஒரு ஒரு சப்தத்துக்கும் அர்த்தமாகும். ஏதாவது ஒரு பதத்துக்கு அர்த்தமாகணும்னா ஏதாவது சுபாவம் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். எதை வச்சு இந்த பிரம்மம் சொல்றது? ஒண்ணுமே இல்லைன்னா எதை வச்சு பிரம்மம் சொல்ல முடியும்? இப்போ குதிரையை போய் பசுமாடுன்னு சொல்றது இல்லை, ஏன் சொல்றது இல்லை அப்படின்னா பசுமாட்டினுடைய தன்மை அதுல இல்லை, குதிரையுடைய தன்மை தான் இருக்கு. பிரம்மத்தை பிரம்மம் சொல்றோம், மற்றதெல்லாம் பிரம்மம்னு சொல்றது இல்லை, ஏன் சொல்றது இல்லைன்னா பிரம்மத்தினுடைய தன்மை மற்றதுல இல்லைன்னு சொல்லணும். அப்போ பிரம்மத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னவள் அந்த தன்மையை ஒத்துக்காட்டானா அப்போ பிரம்மங்கிற பதத்தினாலேயே அதை சொல்ல முடியாத போயிடும் அப்படின்னு ஆரம்பிச்சு. இது முதல் வாதத்தினுடைய ஆரம்பம், இது ஆரம்பம் மட்டும்தான். ஒரு வாதம் மொத்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம். இன்னும் இதுல அத்வைத்தோட மேல மேல சொல்றாங்க, மேல அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி நிறைய வரும். ஒரு வாரம் எடுத்துட்டா அதுக்குள்ளேயே ஒரு வாரம் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அடுத்த கேள்வி வரும், பதில் வரும், அடுத்த அடுத்த கேள்வி வரும், பதில் வரும், இப்படி போயிட்டே இருக்கும். அதனால மாயாவாதத்துல பிரம்மம் அப்படிங்கிற சப்தத்துக்கு சரியான பொருளை சொல்ல முடியாது, நேர்மையான முறையில சரியான குரலை சொல்ல முடியாது அப்படிங்கறத இந்த முதல் வாதம் காண்பிக்கும். நிர்விசேஷ பிரம்ம வித்யாத்யத்வ பஞ்சன தட்சிணா அப்படின்னு, இது 103வது சரணம். இது அடுத்த வாதத்துல சொல்லும்போது பிரம்மத்தை விசாரம் பண்ண முடியாது மாயாவாதத்துல ஆரம்பிக்கும். சூத்திரங்கள் அவர் பண்ணியிருக்கார், அதுக்குதான் வியாக்கியானம் சிபாஷ்யம். இந்த சாஸ்திரம்
இதுல பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்றேன்னு ஆரம்பிச்சிருக்காரு அவர். அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா, முதல் சூத்திரம் இது. இனிமேல் தான் இனிமேல் பிரம்ம விசாரம் நடக்கிறதுன்னு அர்த்தம் அது. இனிமேல் பிரம்ம விசாரம் செய்ய தகுந்ததுன்னு அர்த்தம். பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் அர்த்தம். இதுக்கப்புறம்னா வேதாத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் கர்மங்களை எல்லாம் பத்தி விசாரம் பண்ணி முடிச்சவன் அதுக்கப்புறம் பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணுவான் அர்த்தம் இது. அதனால அந்த சாஸ்திரமே பிரம்மத்தை பத்தியான சாஸ்திரம். அத பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு சாதிச்சிருக்க, பிரம்மத்தை பத்தியான விசாரம் அர்த்தம். இதுல பிரம்மம்னா என்ன அப்படின்னா பரபிரம்மம் நாராயணன் அப்படின்னு சொன்னபடினால அவனை பத்திய விசாரம், நாராயணனுடைய குணங்கத்தியான விசாரங்கள்லாம் வருது. ஒவ்வொரு வேத வாக்கியமா எடுத்து விசாரம் பண்றாரு இதுல. அதனால வேதாந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது பிரம்மத்தை பத்தி சாஸ்திரம் ஆகுது. ஆனால் மாயாவாதத்துல பிரம்மத்தை பத்தி விசாரமே பண்ண முடியாது, விசாரம் பண்ணேன்னு ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறது அடுத்த தூஷணம். ரெண்டாவது அவர்களும் வேதாந்த சாஸ்திரம் எடுத்துருக்கா, வியாசர் பண்ண பிரம்மசூத்திரத்தை எடுத்துருக்கா, அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அதுக்கு பாஷ்யங்கள்லாம் எழுதியிருக்கா. ஆனா இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா பிரம்மத்தை பத்தி அவள் விசாரம் பண்ணவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா ஒரு விசாரம்ங்கிறது எப்ப வரும் பார்க்கணும். ஒரு வஸ்துவை எடுத்து விசாரம் பண்றோம்னு வச்சுப்போம், அது விசாரம்ங்கிறது எப்ப வரும் கேட்டா அந்த வஸ்துவை பத்தி சில விஷயம் நமக்கு தெரியும், சில விஷயம் நமக்கு தெரியாதுன்னு இருக்கும்போதுதான் விசாரம். அந்த வஸ்துவை பத்தி மொத்த விஷயமே நமக்கு தெரியும் அப்படின்னா அதுல விசாரத்துக்கு பிரசக்தியே இல்லை, விசாரம் வரும். எல்லாமே தெரியும், இதுல விசாரம் இருக்கு. இல்ல அந்த வஸ்துவை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுப்போம், அப்பவும் விசாரம் வராது. ஏன்னா ஒண்ணுமே தெரியாத விஷயத்தை போய் விசாரம் பண்றது. அப்ப என்ன கேட்டா கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம இருக்கலாம், அப்பதான் விசாரம் வரும். கண்ணுக்கு நேரம் இல்ல விளக்குன்னா என்னன்னே தெரியாது ஒருத்தருக்கு அப்படின்னா அவனும் விளக்கு பத்தி விசாரம் பண்ண மாட்டான். யார் விசாரம் பண்ணுவான் அப்படின்னா அந்த விளக்க நேரம் பார்த்துட்டு இருக்கான், விளக்குன்னா என்னன்னு தெரியும், ஆனா இது எப்படி எரியுறதுங்கிறதெல்லாம் சம்சயமா இருக்கு. திரி இப்போ திரியில என்ன சேர்றது, எப்படி எரியுது, இதெல்லாம் சம்சயமா இருக்கு. அவன் விசாரம் பண்ணுவான், இல்ல விளக்கு ஸ்திரமானதா அஸ்திரமானதா, இதுல ஏன் என்ன குறையிறது, ஏன் திரி எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு, அப்போ முதல் எண்ணெய் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு விசாரம் பண்ணுவான். ஆக விசாரங்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேட்டானா கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம இருக்கும். எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா அப்போ விசாரம் வராது, ஒண்ணுமே தெரியலனாலும் அப்போ விசாரம் வராது. அப்போ பிரம்ம விசாரம் எப்போ வரும் கேட்டா பிரம்மத்தை பத்தி கொஞ்சம் தெரியும், பிரம்மத்தை பத்தி கொஞ்சம் தெரியாது, அப்படி இருக்கும்போது தான் பிரம்ம விசாரம் வரும். பிரம்மத்தை பத்தி சில விஷயங்கள் தெரியும், பிரம்மத்தினுடைய சில சுபாவங்கள் தெரியும், பிரம்மத்தினுடைய சில சுபாவங்கள் தெரியாது, அப்பதானே விசாரம் வரும். ஒரு கயிறை பார்த்தான்னு ஒருத்தன், இது கயிறா பாம்பான்னு விசாரம் அவனுக்கு, இது கயிறா இல்ல சர்ப்பமான விசாரம் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதை பத்தி சிலது தெரிஞ்சிருக்கு சில அம்சங்கள் தெரியல. மொத்த அம்சமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கயிறு தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப விசாரம் வராது. இல்ல ஒண்ணுமே தெரியல அவன் பார்க்கவே இல்லைன்னாலும் விசாரம் வராது. சிலது தெரிஞ்சிருக்கு சிலது தெரியல, சில அம்சங்கள் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி பிரம்மத்துல சில தர்மங்கள் தெரிஞ்சிருக்கு, சில தன்மைகள் தெரிஞ்சிருக்கு, சில தன்மைகள் தெரியல அப்படின்னு வரும்போது விசாரம் வரும். நாம மட்டும் இருக்கோம் இப்படிதான் நடக்கிறது, இதுதான் லோகத்துல நியாயமானது. ஆனா இந்த மாயாவாதத்துல ஒரு பிரச்சனை, பிரம்மத்துக்கு ஒரு சுபாவமே கிடையாது ஒரு தன்மையுமே கிடையாதுங்கிறாவ. அப்ப அதுல எப்படி விசாரம் பண்ண முடியும், சில தன்மைகள் இருக்கணும் அதுல சிலது தெரிஞ்சிருக்கணும் சிலது தெரியாம இருக்கணும்னு இருக்கும்போது தான் விசாரம் வரும். ஒரு தன்மையுமே கிடையாது ஒரு சுபாவமே கிடையாது அப்படின்னா அதுல விசாரமே பண்ண முடியாது. நிர்விசேஷ பிரம்ம ஜிஜ்ஞாசியத்துவ பஞ்சன தட்சிணா, அதனால பிரம்மம் மாத்திரம் இருக்கு அதுக்கு ஒரு சுபாவமும் கிடையாது அப்படின்னா விசாரமே வராது. தெரிஞ்சது ஒண்ணு தெரியாது ஒண்ணு இருந்தா தானே விசாரம் வரும், ஒண்ணுமே கிடையாதுன்னு இருக்கும்போது விசாரம் எப்படி வரும். அதனால வேதாந்த சாஸ்திரமே
அவர்கள் மதத்தின்படி பொருந்தாது அப்படிங்கிறது இந்த திருநாமத்தில் இருக்கு. நிர்விசேஷ பிரம்மத்துக்கு ஜிஜ்ஞாசித்வம் வராது, விசாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதுல. அடுத்து மீமாம்சைக்க விதாயகா, இது ஐக்கிய சாஸ்திரி சமர்த்தனவாதம் அப்படின்னு பெயர். அதாவது முன்னாடி இதை பத்தி ஒரு பிரஸ்தானம் வந்துருக்கு நமக்கு. வேதத்துல ரெண்டு பாகம் இருக்கு, பூர்வ பாகம்னும் உத்தர பாகம்னும். பூர்வ பாகத்துக்கு கர்ம பாகம் கர்மத்தை பத்தி சொல்றது, உத்தர பாகத்துக்கு பிரம்ம பாகம் பெயர், பிரம்மத்தை பத்தி சொல்றது. இந்த கர்மத்தை பத்தி சொல்ற பாகத்துக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு, அது பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் பெயர். பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு, அது வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு பெயர். இந்த ரெண்டும் சேர்த்து ஒரே சாஸ்திரம் அப்படின்னு சாதிச்சிருக்கா நம்ம பெரியவாரும் சாதிச்சிருக்கா, அதுக்கு முன்னாடி போதாயனம் முதலானவர்களும் சொல்லியிருக்கா. ஒரே சாஸ்திரம் ரெண்டும், ஏன் அப்படின்னா வேதம்ங்கிறது ஒரே வேதம் தானே. வேதத்துலாம் ரெண்டு பாகம், பூர்வ பாகம் உத்தர பாகம். ஒரே வேதத்துக்கு ரெண்டு பாகம் இருக்கா மாதிரி ஒரே சாஸ்திரத்துக்கு ரெண்டு பாகம் இருக்கு, கர்ம பாகம்னும் பிரம்ம பாகம் அப்படின்னு. அதனால ஒரே சாஸ்திரம் சொல்லணுமே தவிர கர்மசாஸ்திரம் வேற பிரம்மசாஸ்திரம் வேற அப்படின்னு தனித்தனியா சொல்லக்கூடாது. ஆனா எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இருக்கா, எல்லாருமே அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கா. சரியா எடுத்து சொல்றாளா, கர்ம விசாரம் அதாவது கர்மசாஸ்திரம் பிரம்ம விசாரம் அதாவது பிரம்மசாஸ்திரம் ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே சாஸ்திரம். ஒரே சாஸ்திரத்தினுடைய ரெண்டு பாகம் ரெண்டு. இதை ஸ்தாபிக்கிறதுக்கு ஒரு வாதம் இருக்கு, அதுதான் இந்த வாதம். மூணாவது வாதம் இது சததூஷணியில. அத்வைத மதத்துல இது ரெண்டும் வேற வேற சாஸ்திரம் அப்படிங்கிறார், அதை கண்டிக்கிறார். பிரியந்தாக கர்மபாகேன சௌஹார்தம் சமதிஷ்ரிதாக முக்திம் எத் பஜனாதாஹு தம் அனந்தம் உபாஸ்மஹே. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கர்மபாகத்துல சொல்ற கர்மங்கள் இருக்கும் இல்லையா, அனுஷ்டானங்கள், அது எல்லாமே எம்பெருமானுக்கு ஆராதனமா இருக்கு. அதோட சேர்ந்து அதனாலே எம்பெருமான ஆராதனம் பண்ணி கூடவே பிரம்மபாகத்துல சொன்ன மாதிரி உபாசனம் தியானம் எல்லாம் பண்ணா மோட்சம் கிடைக்கும். தியானம் பண்ணணும் மோட்சம் கிடைக்கும், அந்த தியானத்துக்கு இந்த கர்மமும் பண்ணணும். ஆக ரெண்டும் சேர்த்து எம்பெருமானுக்கு தான், கர்மத்தையும் எம்பெருமானுக்கு சாதிச்சு தியானம் பண்ணி அந்த தியானத்து மூலம் எம்பெருமானுக்கிட்ட மோட்சம் வாங்கிக்கான். ஆனா இது ரெண்டுக்கும் சௌஹார்தம் இருக்கான், ஸ்நேகம் இருக்கு, ரெண்டும் பரஸ்பர விருத்தம் இல்லை. அதனால இப்படி ரெண்டு பாகத்தையும் சேர்த்து வைக்கிறார் எம்பெருமானார், அதாவது பகவத். அதை வச்சுன்னு சுவாமி தேசிக்கணும், இந்த கர்ம விசாரத்தையும் பிரம்ம விசாரத்தையும் சேர்த்து ஏகசாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு இந்த வாதம் சாதிச்சிருக்க. ரெண்டும் வேற வேற சாஸ்திரம் சொல்றா ஏன் சொல்றா அப்படிங்கிற, கர்மசாஸ்திரத்துல கர்மங்களை பத்தி சொல்லியிருக்கு, பிரம்மசாஸ்திரத்துல ஞானத்தை பத்தி சொல்லியிருக்கு, தியானத்தை பத்தி சொல்லியிருக்கு. இது ரெண்டும் பரஸ்பரம் விருத்தமா இருக்கான். கர்மங்கிறது கையால செய்யணும் நிறைய காரியங்கள், தியானங்கிறது இந்த கை காரியத்தை மொத்தத்தையும் விட்டுட்டு மனசினாலே தியானம் பண்ணணும். இப்ப கையால செய்யற காரியம் நடக்கும் போது மனசு ஒழுங்கா வேலை செய்யாது, மனசினால ஏகாந்த சித்தமா ஒரு காரியம் செய்யும் போது அப்ப கை கால் வேலை செய்யாது. இதுதானே பார்த்துருக்கோம் லோகத்துல. அதனால இது ரெண்டும் பரஸ்பரம் விருத்தமா இருக்கிற அப்படின்னால அந்த கர்மத்தை விட்டுட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா, அது கிடையாதுங்கிற சௌஹார்த்தம் ரெண்டும் ஒண்ணு கொண்டு சேர்ந்து இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம். எப்படின்னு கேட்டாங்கன்னா, கர்மத்தை செய்யும்போது கையால செய்யும்போது நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாதானே ஆபத்து. இது ஈஸ்வரனுக்காக எம்பெருமான் செய்யறான் அப்படின்னு அவன் கிட்ட சார்பிச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, நமக்கு பந்தகம் கிடையாது. அப்ப எம்பெருமானுடைய அனுகிரகம் மாத்திரம்தான் கிடைக்கும், அந்த அனுகிரகத்தினாலே தியானம் சித்திக்கும். எப்பவுமே தியானம் சித்திக்கணும்னா பெருமானுடைய அனுகிரகம், நிர்மலமான மனசு வேணும்.
அதுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் வேணும். அது வேணும்னா இந்த கர்மானுஷ்டானம் பண்ணணும். கர்மானுஷ்டானத்தை நான் பண்றேனோ இந்த பலனுக்கு பண்றேனோ அப்படின்னு சொல்லும் போது இப்ப நமக்கு வந்து தியானத்துக்கு நேர் எதிராக போகும். நான் பண்ணல, எம்பெருமானே தன்னுடைய பிரீதிக்காக தானே பண்ணிக்கிறான், எனக்கு இதுல பலன் இல்லை அப்படின்னு பலத்தையும் விட்டுட்டும் 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 அந்த கர்மாவை எம்பெருமானுக்கு ஆராதனம் அப்படின்னு நினைச்சு பண்ணா அப்ப எம்பெருமான் அத பிரீத்தனாயி நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். அந்த அனுகிரகம் தான் ஞான ரூபம் ஆகும், தியான ரூபம் ஆகும். அதனால இந்த தியானத்துக்கு இது ரொம்ப உபகாரம். இது இதுக்குமே அனுஷ்டானங்கள் பண்ணி பார்த்தா தெரியும், மனசு சுத்தமாகும், மனசு நிர்மலமாகும். அந்த நிர்மலமான மனசுல நாம தியானம் பண்ணலாம். திருவாராதனமே அப்படிதான், திருவாராதனமே நிர்மலமான மனசுனாலே சுத்தமா இருந்து திருவாராதனம் பண்ணணும். பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி பார்த்தா மனசு சுத்தமாயிடும். சந்தியாவந்தனமோ ஸ்நானத்திலிருந்து ஸ்நானம் பண்ணி திருமணம்லாம் எடுத்துட்டு வேஷ்டி எல்லாம் கொடுத்துட்டு சந்தியாவந்தனம்லாம் பண்ணி பிரம்மயஜங்கள்லாம் சொல்லி இப்படி நித்தியகர்மானுஷ்டானங்கள் பண்ணி சுத்தமா மனசு ஆச்சுனா அப்ப எம்பெருமான் திருவாராதனம் ஒன்னா வரும். அதே மாதிரிதான் கர்மானுஷ்டானங்கள் பண்ணி சுத்தமா மனசாக்கினா தியானம் நன்னா நடக்கும். ஆனா இரண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தேவை, தியானத்துக்கு இது கட்டாயம் தேவை. அதனால இது ரெண்டும் ஒண்ணுக்கு வந்து நேர் எதிரானது இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு சாஸ்திரம் ஒரே சாஸ்திரம் ஸ்தாபிக்கிற இதுல எத்தனையோ விசாரம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, கர்ம மீமாம்சையை பண்ணவர், கர்மசாஸ்திரத்தை பண்ணவர் ஜெய்மினின் பெயர், வேதாந்த சாஸ்திரத்தை பண்ணவர் வியாசர், ரெண்டு பேர் பண்ணியிருக்காளே. அப்ப ரெண்டையும் எப்படி ஒரே சாஸ்திரம்னு சொல்ல முடியும்? ஒரே சாஸ்திரம் இருந்தா ஒருத்தர் பண்ணதா இருக்கணும். இவர் ஒண்ணு பண்ணியிருக்காரு, அவர் ஒண்ணு பண்ணியிருக்காரு, இது வேற அது வேறந்தான் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா இது ஒன்றும் பெரிய கேள்வி கிடையாது. ஏன்னா ஒரே புஸ்தகத்தையே கூட ரெண்டு பேர் பண்ணலாம், ஒருத்தர் பாதி பண்ணார் இன்னொருத்தர் மீதி பண்ணார் அப்படின்னு இருக்கக்கூடாதானே. இப்படி பல புத்தகங்கள் உண்டு, அந்த காலத்துலேருந்தே உண்டு. பாதி பண்ணிட்டே இருந்த மீதி அவருடைய பிள்ளை வந்து பண்ணார், இல்லை அவருக்கு வேண்டிய வேற ஒருத்தர் பண்ணார் அப்படின்னு உண்டு. அது மாதிரி ஜெய்மினி பாதி சாஸ்திரம் பண்ணார், வியாசர் மீதி சாஸ்திரம் பண்ணார் அப்படின்னு தப்போ. இந்த மாதிரி மேல மேல பல கேள்விகள். ஜெய்மினி வந்து கர்ம ஜிஜ்யாசான் கர்ம விசாரம் பண்றேன்னு சொன்னார், வியாசர் பிரம்ம விசாரம் பண்றேன்னு சொன்னார். இது ரெண்டும் சேர்த்து வேதார்த்த விசாரம் நடக்கிறது. வேதத்தினுடைய அர்த்தம் தான் அப்படிங்கிறது தெரியுது. அதனால கர்ம பிரம்ம விசாராத்ம மீமாம்சைக்கிய விதாயகா, கர்ம விசாரம் பிரம்ம விசாரம் ஆகிய மீமாம்சா, ரெண்டு மீமாம்சா, ரெண்டு மீமாம்சைக்கும் ஐக்கிய விதாயகா, இந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறத ஸ்தாபிச்சவர். சுத்தி கிரீட சரீர விகிருஷ்டி கிருத மலின விருத்தி மலிமு விருத்தி விருத்தி விகடிதாமிவ விம்சதி லக்ஷணீம் யதி பதேஹே இதி நீதி ரஜி கடது. இந்த கர்ம விசாரத்தையும் பிரம்ம விசாரத்தையும் இப்படி ஒன்னா சேர்த்து வச்சவர் பகவத் பிராமானுஜர் அப்படிங்கிறபடினால அவருடைய மதத்தை பின்பற்றி சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த வாதத்தை ஸ்தாபிக்கிறார். இதுல ரெண்டுமே எம்பெருமானை பத்தி சொல்றதுதான். கர்ம அப்படின்னா எம்பெருமானுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காள். ஞானந்தான் பரபிரம்மத்துக்கு, கர்மம் பரபிரம்மத்துக்கு கிடையாதுங்கிறது கிடையாது. அதுவும் பரபிரம்மத்துக்கு ஒரு ஆராதனம் தான், இதுவும் பரபிரம்மத்துக்கு ஒரு ஆராதனம் தான். அது உபகாரகம், இந்த தியானத்துக்கு அந்த கர்மம் உபகாரகம் அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொல்லி இதில் எத்தனையோ பூர்வபக்ஷங்கள், எத்தனையோ கேள்விகள், கர்த்தா வேறையாச்சு, இந்த சாஸ்திரத்துக்கும் அந்த சாஸ்திரத்துக்கும் விருத்தமாக இருக்கு, இதன் பல கேள்விகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் சமாதானத்தை சொல்லி இந்த மதத்தை ஸ்தாபிக்கிற இது மூணாவது வாதம். அதாவது இங்கே 104வது திருநாமம் வந்து இதே மாதிரியே சததூஷணியில தொடர்ந்து எத்தனை வாதங்கள் இருக்கோ அத்தனை திருநாமங்களை வச்சு தேசிக சாஸ்திரநாமம் வந்திருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அத்வைத மதம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆகும். ரொம்ப கடினமான விஷயம் இதை, நம்ம எப்படி சௌகரியமோ அப்படி நம்ம மே தொடர்ந்து பார்க்கலாம்.
கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.